தினந்தோறும் ஒரு தொகுதியினுடைய நிலவரத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தொகுதியாக நாம் பார்க்க இருப்பது ஆரணி தொகுதி. தொகுதியினுடைய தேவைகள் என்ன பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பட்டுக்கு பெயர் போனது. களம்பூர் அரிசி பிரபலமானது. ஆரணியில் தயாரிக்கப்படும் கைத்தறி பட்டு சேலை புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. விவசாயமும் பட்டு நெசவும் பிரதான தொழிலாக உள்ளது. ஆரணி மற்றும் களம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட நவீன அரிசி ஆலைகள் நிறைந்துள்ளன. இந்த அரிசி ஆலைகளில் இருந்து பொன்னி, சோனா உள்ளிட்ட அரிசி ரகங்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகிறது. ஆரணி தொகுதியில் 130,937 ஆண்கள், 138,351 பெண்கள், 12 மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் 269,300 வாக்காளர்கள் உள்ளனர். 1971 முதல் 2016 வரை நடைபெற்ற 11 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக 6 முறையும், திமுக 4 முறையும், தேமுதிக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. 2016 தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவான அதிமுகவைச் சேர்ந்த சேவூர் ராமச்சந்திரன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். பட்டுக்கு பேர் போன ஆரணியில் சேவூர், ஒன்னுப்புறம், எஸ்பி நகரம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 50,000-க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் உள்ளனர். இங்கிருந்து சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும், கர்நாடகா, கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் கைத்தறி பட்டு ஏற்றுமதியாகிறது. 7,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரையிலான கைத்தறி பட்டு இடைத்தரகர்களால் வாங்கப்பட்டு வெளிச்சந்தைகளில் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இருப்பினும் தங்களுக்கு போதிய லாபம் கிடைப்பதில்லை என்பது நெசவாளர்களின் கருத்தாக உள்ளது. எனவே இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தை தடுக்கவும் மானிய விலையில் பட்டு நூல் கிடைக்கவும் வழிவகை செய்ய வேண்டும் என்பது நெசவாளர்களின் கோரிக்கை. மேலும் ஆரணியில் பட்டுப்பூங்கா அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இன்னும் நிறைவேறவில்லை. தவிர குடிசை தொழிலாக விளங்கி வரும் பட்டு கைத்தறி நெசவுக்கு GST வரியிலிருந்து முழுமையாக விலக்களிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர். ஆரணியில் சுமார் 40 ஆண்டு காலமாக புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் என 2 பேருந்து நிலையங்கள் உள்ளன. இரண்டுக்கும் இடைப்பட்ட சுமார் 500 மீட்டர் தொலைவை பொதுமக்கள் மாறி மாறி கடக்க வேண்டிய நிலை உள்ளதால் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மேலும் நகரின் மையப்பகுதியில் அமைந்திருப்பதாலும் அரிசி ஆலைகளுக்கு செல்லும் கனரக வாகனங்கள் உள்ளிட்டவையாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் நகருக்கு வெளியே ஆரணியில் ஒருங்கிணைந்த புதிய பேருந்து நிலையம் வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆரணியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழகத்திலேயே அதிக பரப்பளவு கொண்ட பெரிய மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டம் உள்ளது. திருவண்ணாமலை மற்றும் ஆரணி என 2 நாடாளுமன்ற தொகுதிகளையும், 8 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டமாகவும் உள்ளது. அரசின் சேவைகளை பெற ஆரணி, செய்யாறு போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாவட்ட தலைநகரமான திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டியுள்ளது. ஆரணியில் இருந்து 65 கிலோமீட்டர் தூரமும், செய்யாறில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தூரமும் பயணிக்கும் சூழல் உள்ளது. ஆனால் வருவாய் கோட்டம், கல்வி மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து கட்டமைப்புகளும் இருப்பதால் ஆரணியை தலைமையிடமாக கொண்டு போளூர், வந்தவாசி ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கிய தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. ஆரணி தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் எதிர்வரும் தேர்தலில் நிறைவேறுமா?